Hi, hello, welcome. இன்னைக்கு வந்து நான் சூப்பரான ஒரு gardening தான் காட்ட போறேன். இது வந்து எனக்கு ஆபீஸ்க்கு பிளான்ட் வேணும் நான் டாடி கிட்ட கேட்றேன். அத அப்பா வந்து எனக்கு வெச்சு கொடுக்க போறாரு. அது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே டாடி, இத எப்படி பண்ண போறீங்க சொல்லுங்க. முதல்ல வந்து பிளான்ட் பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான்ட் செலக்ட் பண்ணுங்க. இந்த பாட்ட பாருங்க. இந்த பாட்டு சின்ன பாட்டு, இது ஆபீஸ்ல வைக்கலாம். எப்படி டேபிள் மேல வச்சா சின்ன ஒரு டேபிள் மேல வச்சா நல்லா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான்ட் பிளான்ட் உள்ள வர மாதிரி இருக்கும். பெருசா புஷ் வந்தா பெருசா இருக்கும். அந்த இதுல வந்து தண்ணி ட்ரெயின் ஆகும். அதுக்கு ஹோல் தேவை. முதல்ல இது வந்து ஹோல் இல்லாத இருந்தது. இப்போ நான் ஹோல் போட்டேன். மூணு ஹோல் அந்த இடம் கொடுத்துருக்காங்க. டம்மி பண்ணி அதை நான் பில்ட் பண்ணி மூணு ஹோல் போட்டேன். ஹோலில் அப்படியே வச்ச மண் போட்டோம், தண்ணி ஊற்றோம். ஆகையால் அந்த சின்ன சின்ன ஓடு மாதிரி கல், இந்த ஓடை வந்து இந்த பாருங்க இப்படி வச்சிடுறேன். பிளேஸ் பண்ணிடுறேன். இப்படி பிளேஸ் பண்ணா, இப்படி பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஆகும். தண்ணி தான் ட்ரெயின் ஆகும், மண்ணு அவ்வளவு ட்ரெயின் ஆகாது. மண்ணும் ட்ரெயின் ஆகாது, நிறைய தண்ணியும் ட்ரெயின் ஆகாது. தேவையில்லாத தண்ணி மட்டும் தான் ட்ரெயின் ஆகும் இல்லையா? ஆமா, இப்படி வச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து இது மேல இப்போ நான் கோகோ பீட் போட்டேனா, கோகோ பீட்னா தேங்காய் நார், தேங்காய் நார், இது நம்ம கல்ல வச்சிருக்கேன். தேங்காய் நார் இந்த பாருங்க, தேங்காய் நார், கொக்கோ பீட். கொக்கோ பீட்னே வந்து கடையில கிடைக்குது. சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா கொக்கோ பீட் விற்பாங்க. அதை வாங்கி நம்ம மண்ணோட கலக்கணும். ஓகே, எரு மண்ணு கொக்கோ பீட்டோட சேர்த்து கலக்கணும். எவ்வளவு அளவு கொக்கோ பீட் கலக்கணும்? இப்ப இதுக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு மண்ணு, எவ்வளவு கொக்கோ பீட், எவ்வளவு சின்ன, ரொம்ப சின்ன பிளாட்டா இருக்கிறதுல கொஞ்சம் கையால எடுத்தா போதும். கொக்கோ பீட்டால மண்ணு அவ்வளவு கையளவு. இது ஏற்கனவே கலந்து ரேஷியோல கலந்து வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு போதும். இதுக்கு ஒன்னே ஒன்னு கொஞ்சம் எரு நானு ஆட் பண்ணி. ஓகே, இப்போ அந்த மண்ணை வந்து எடுத்து அப்பா வச்சிட்டாரு கொக்கோ பீட்டோட. இப்போ நெக்ஸ்ட் என்ன டாடி ஆட் பண்ணுவீங்க? இந்த மண்ணை எடுத்து இந்த கொக்கோ பீட்டோட மண்ணை சேர்த்துட்டு கொஞ்சம் எருவு சேர்த்து அது இதுக்குள்ள போட்டுங்க. உள்ள இது வந்து ஆடாத இருக்கிறதுக்கோசம், அந்த கல்லு எல்லாம் ஆடாம இருக்கிறதுக்காக அதுல போட்டுறீங்க. மண்ணு வந்து போட்டுறீங்க, பிரஸ் பண்ணிடணும் நல்லா. ஓகேவா? ஓகே, அழுத்திடணும். அழுத்திடணும், அழுத்தியாச்சு. இப்போ இது வந்து பிளான்ட் வந்து கொஞ்சம் மண்ணு ஜாஸ்தி இருக்கு இல்லையா? ஆமா, இந்த பிளான்ட் அப்படியே எடுத்துடலாம். வேர் ஒன்றி எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வேறு எடுக்கும் போது உடையாதா? இப்ப மண்ணு பிரிக்கும் போது எங்க வேர் இருக்குது அந்த வேருக்கு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம அதை பார்த்து எடுக்கணும். அவ்வளவுதான். அப்ப நான் கீழே இருக்கிற வேர் இருக்குல்ல பாத்தீங்களா, இந்த வேர், இந்த வேர் இருக்கு அப்படியே நீங்க வச்சுக்கலாம். ஓகே, எதுவுமே பண்ணல நம்ம இந்த வேரோட இருக்கு. இப்ப இது எடுத்து என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா இருக்க மண்ணு எல்லாம் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வெறிய அந்த வேர் இருக்கு பாருங்க, தண்டு வேறு அதை எடுத்து நான் வந்து ஐ அம் கோயிங் டு கீப் இட் ஹியர். சோ ஸ்வீட். ஓகே, இதோட திருப்பி இப்ப எருவு ஏதாவது சேப்பீங்களா? இதோட சேர்த்து இப்ப எருவு சேர்த்து சேர்ப்பேன். இந்த மண்ணு எல்லாம் இது பண்ணிட்டு வெறிய கொக்கு போட்டு அந்த எரு வச்சுக்கோ. இந்த எரு வந்து இந்த சின்ன பிளான்டா இருக்கிறதுல கொஞ்சம். ஓகே, இவ்வளோ இதோட சேர்த்துக்கலாம். இது இந்த கொக்கு போட்டோட சேர்த்து அவ்வளவுதான். அது எப்படி வைக்கணுமோ அது அப்படியே வச்சிருங்க. செடி சாயற மாதிரி வைக்காதீங்க. உங்களுக்கு தண்டு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பாக்கிறதுக்கு ஷோவா இருக்கணும் இல்லையா? இப்போ இது வந்து நீங்க ஆபீஸ் வைக்கிறதால இதோட நிறுத்திக்கின்னு இது மேல பெபிள்ஸ் போட்டுருங்க. பெபிள்ஸ் கூடாங்க இருக்குல்ல, அந்த பெபிள்ஸ் போட்டுன்னா மண்ணு தெரியாது, அது இன்னும் ஷோவா இன்னும் அழகா இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் மண்ணு ஆட் பண்ணுமா இல்ல போதுமா? இந்த மண்ணு உங்களுக்கு போதும், ஏன்னா நீங்க பெபிள்ஸ் போடணும்னா இதோட நிறுத்துங்க. போட தேவையில்லை, உங்களுக்கு மண்ணு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இந்த வேருக்கு இந்த மண்ணு போதுமா? போதும், ஏன்னா நீங்க வந்து இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்த போறீங்க. இட் வில் பீ வெரி ஸ்லோவா தான் க்ரோத் இருக்கும் இது இந்த இந்த பிளான்ட். ஆமா, இந்த ஆபீஸ்ல இருக்கிறதால ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும். ஓகே, அதே மேல க்ரோத் இருக்கு. அதே நீங்க இந்த பாட்டை வந்து பெரிய பாட்ல வச்சு வெயில வச்சு நிறைய தண்ணி ஊத்தீங்கன்னா க்ரோத் பெருசா வரும், சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை நான் ஃபில் பண்ணிட்டேன். இது நல்லா மண்ணை வந்து இப்படி வச்சு அழுத்திட்டீங்களா? ஆமா, மண்ணை நல்லா வச்சு அழுத்திட்டு வந்து ஒரு செடி வந்து உள்ள ஃபுல்லா இதாயிடுச்சு. இப்போ அது வெறிய மண்ணை வச்சா உங்களுக்கு வந்து ஷோவா தான் இருக்கும். ஒரு ஷோ வேணும்னா கொஞ்சம் மேல அப்படி இந்த பெபிள் போட்டு செம்மையா இருக்கு. இப்ப பெபிள் போடுறதுனால தண்ணி ஊத்தும் போது கஷ்டமா இருக்காதா? நீங்க அப்பப்போ பெபிள வந்து
வெளியே எடுத்து கூட க்ளீன் பண்ணி கூட போட்டினா பிரைட்டா இருக்கும் பேப்பர் சூப்பர் போதும் அவ்வளவுதான் இப்ப போட்டினா உள்ள இருக்க கொக்கோ பீட் உங்களுக்கு மண் இருக்கிறது ஒண்ணும் தெரியாது ஏதோ ஒரு பாறையில இருந்து செடி வந்திருக்க மாதிரி தெரியும் செம்ம அழகா இருக்கு சோ ஒரு சூப்பரான டேபிள் பிளான்ட் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து நம்ம வெளிய வாங்குறோம்னா மினிமம் 350 ரூபீஸ் டு 400 சொல்வாங்க ஆனா அது அவ்வளவு ஆகாது நீங்களே இந்த பிளான்ட் வாங்கி பண்ணீங்கனா ரொம்ப கம்மியான விலையில அழகான ஒரு ஷோபீஸ் நம்ம செஞ்சிடலாம் ஒரு லிவிங் திங்க் வந்து நம்ம ஆபீஸ்ல வைக்கும்போது நம்மளே ஒரு கிரீன் பார்த்தோனாவே நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணுவோம் சோ we can feel the greenish refreshment இது வந்து டாடி இப்ப இன்னொரு டவுட் இப்ப இது கீழ வந்து தட்டு ஏதா வைக்கணுமா ஆமா இப்ப வந்து ஹோல் போட்டுக்கலையா நீ தண்ணி ஊத்தினா டேபிள் மேல வரும் நீங்க சின்ன ஒரு தட்டு குட்டி பிளேட் மாதிரி பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி வச்சிருக்கீங்க இந்த கலருக்கு மேட்ச் ஆற மாதிரி உங்களுக்கு எந்த பேர்மா அப்படி இருக்க மாதிரி இருக்குது அது கொஞ்சம் நீங்க ஊத்துறது வந்து தண்ணி என்ன கொஞ்சம் தான் ஊத்துவீங்க எவ்வளவு ஊத்துறோம் கால் டம்ளர் ஊத்துனா போதும் கால் டம்ளர் ஊத்துனா ಜಾಸ್ತಿ அதோட கொஞ்சம் கம்மி நீங்க அந்த தண்ணி கொஞ்சம் மெதுவா ஊத்திக்கும் போது அந்த தட்டு கீழ தண்ணி வருதுன்னு நிச்சா தண்ணி நிறுத்திடுங்க நிறுத்திடணும் பிளஸ் இது வந்து இன்டோர் as well as an outdoor plant நீங்க வெயிலியோ வைக்கலாம் ஆபீஸ்லயே வச்சு வளர்த்துக்கலாம் சோ ரொம்ப கியூட்டான அழகான ஒரு பிளான்ட் வந்து அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு थैंक यू so much daddy for that இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க இல்ல எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு இத செஞ்சு கொடுக்கறேன் थैंक यू so much for watching